வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டியில் இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணி எப்படி வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அப்டேட்டடில் இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் லைக் பண்ணுறதுனாலும் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வரப்போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேனலினுடைய நேமை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேனலினுடைய ஹோம் பேஜ் வரும். அதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வீடியோஸ் அண்ட் பிளேலிஸ்ட் வந்துருக்கு. ஸோ இதில் பிளேலிஸ்ட்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் அதெல்லாம் வந்து பார்க்கணும். அதே மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க இந்த ஷோமர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிங்க் ஒன்று இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய பேஜ் வந்து போகும். அதில் உங்கள் நேம் அண்ட் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி அட்வான்ஸாக எதுவும் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும் அந்த மாதிரிலாம் நினச்சிங்க அப்படின்னா இங்கே இருக்க இந்த நம்பருக்கு வந்து கூப்பிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குரிய ஹெல்ப் வந்து கிடைக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். கலர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜினா ஒன்றும் இல்லை, கேண்டில்ஸ்டிக்கோட கலரை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ட்ரேடிங் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது வந்து இண்டிகேட்டர்ஸ் எதுவும் இதில் யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு பியூரான ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஸோ இது ப்ரைஸ் ஆக்ஷன் மாதிரியும் இருக்கும். ஸோ இது நீங்கள் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை வச்சு ஈஸியாக வந்து ட்ரேட் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணல நிஃப்டியில் கான்ஸ்டண்ட்டாக உங்களால் சம்பாதிக்கவும் முடியும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி என்ட்ரி கிடைக்கிற ஒவ்வொரு நாளும் நல்லாவே வந்து நம்மளால் ப்ராஃபிட்ஸும் வந்து புக் பண்ண முடியும். நீங்கள் நிஃப்டியில் அதே மாதிரி இதில் 35 பாயிண்ட்ஸ் கிட்டே நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதில் ப்ராஃபிட்ஸ் வந்து. ஓகேங்களா? அடுத்து டைமிங். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு தேவையானது ப்ரெஃபர் டைமிங் தான். ஸோ இப்போ நம்ம இந்த நிஃப்டியில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ண போகிற டைமிங் வந்து 15 மினிட்ஸு. ஸோ நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து 15 மினிட்ஸ் டே ஒவ்வொரு நாளுக்குரிய இன்ட்ராடே சார்ட்ஸ். இது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாள் நான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ப்ரீவியஸ் டேயில் இருந்து நம்ம பார்க்கலாம். இதான் வந்து ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு கேண்டில். ஓகேங்களா? இந்த லாங்கான க்ரீன் கேண்டில். ஓகேங்களா? நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போகிறோன்னா இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் அப்சர்வ் பண்ணதை வச்சு தான் வந்து ட்ரேடிங் வந்து பண்ண போகிறோம். அடுத்து இதில் எப்படின்னா சிம்பிளாக சொல்லலாம், பிரேக் அவுட்டு அந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகையில் ட்ரேடிங் பண்ணுவோம், பையிங் எடுப்போம் அந்த மாதிரின்னு. ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் கலர்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கில். இப்போ இதோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர். ஓகேங்களா? இது வந்து இன்றைக்கி 15 மினிட்ஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11,500 ஓப்பன் பண்ணி 540 வரைக்கும் போயிருக்கு. ஒரு லாங் ரேலி. ஹை பார்த்தீங்கன்னா 543 வரைக்கும் வந்து போயிருக்கு. க்ளோஸ் ஆனது 540 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு நல்ல ரேலி ஆகிருக்கு நிஃப்டி இந்த இதில். இதில் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஹை போச்சில், அதாவது இப்போ க்ரீன் கலர் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா ஹை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஹை போச்சில் இந்த ஹைக்கு மேலே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஹைக்கு மேலே கேண்டில் வந்து மேலே வந்து க்ளோஸ் ஆகணும். இந்த பாடி இருக்குல்ல, இந்த பாடி வந்து ஃபினிஷ் ஆகணும், ஓப்பன் ஆகிட்டு ஃபினிஷ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஃபினிஷ் ஆச்சு அப்படின்னா நம்ம அடுத்த கேண்டிலில் பையிங்க்குரிய என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா அது க்ரீன் கலர்ன்றனால பையிங்க்கு இந்த மெத்தட். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ஆக்சுவலி இது வந்து அந்த என்ட்ரி வந்து கிடைக்கல. நம்ம ப்ரீவியஸ் டேயில் வேணால் பாருங்கள். இதான் வந்து ப்ரீவியஸ் டேவுடைய ஃபஸ்ட் கேண்டிலு. இதோட கலர் பாருங்கள், க்ரீன் கலர் தான். க்ரீன் கலர்னால் நமக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஆகிருக்குது, இது வந்து பையிங்குரிய சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்து இதனுடைய ஹைக்கு மேலே பாடி வந்து ஃபினிஷ் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து ஹை 11,430. ஸோ இதுக்கு மேலே பாடி வந்து ஃபினிஷ் ஆகுதான்னு சொல்லி பார்க்க சொல்லியிருந்தேன்ல. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதில் பாடி செகண்ட் கேண்டில்லே வந்து ஓப்பன் ஆகிருக்கு. 426 ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 446. ஸோ ஹை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இதில் 431 தான், நமக்கு 46 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருச்சு அப்படின்றனால நம்ம இந்த க்ளோஸ் ஆன இதிலிருந்து நம்ம இந்த 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த க்ளோஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இது பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்குல்ல, இந்த க்ளோஸிங் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் உடனே வந்து என்ட்ரி வந்து எடுத்துடலாம். இது நீங்கள் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களால் இந்த ரைசிங்கில் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து இதை வந்து ட்ரேடிங் வந்து பண்ணணும். இது ரொம்பவே வந்து சிம்பிளான ஈஸியான இது. பையிங்க்கு இப்படி தான் என்ட்ரி எடுக்கணும். ஃபஸ்ட்டு கலர் பாருங்கள், க்ரீன் இருக்கணும். ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆனதுலேருந்து அது நம்ம என்ட்ரி எடுத்து போகலாம், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. கலர் நோட் பண்ணணும், நம்ம ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். இதான் வந்து பையிங்க்குரிய என்ட்ரி. ஓகேங்களா?
இது இதனுடைய ப்ரீவியஸ் டே. இது பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஹை. ஆனால் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகலை, ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகலை, கீழே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி கீழே வந்துருச்சு அப்படின்னா இன்றைக்கி இது ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம மார்க்கெட்டில் சிக்காமல் வெளியே வந்துடலாம். இன்றைக்கி மேக்ஸிமம் பார்த்திங்கனாலே ஒரு 40 பாயிண்ட்ஸ் ரேலி தான் நடந்திருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ட்ரி எங்கே எடுத்திருந்தாலுமே உங்களுக்கு ஒரு சிக்கலாக தான் இருக்கும், வர்ற மாதிரியும் இருக்கும், வராத மாதிரியும் அந்த மாதிரியும் போயிட்டே இருந்திருக்கும். ஸோ இது நமக்கு இன்றைக்கி என்ட்ரியும் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி படி கிடையாது, ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டுன்றதுனால ஈஸியாக நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். ப்ரீவியஸ் டே கூட பாருங்கள். இப்போ ப்ரீவியஸ் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் வந்து வந்திருக்கு. பட் ஆனால் நமக்கு இன்றைக்கி முன்னாடி சொல்லியிருந்தேன், இதுக்கு கீழே வந்து பாடி க்ளோஸ் ஆகணும், அதாவது இந்த லோக்கு கீழே. நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா லோக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகலை. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டிலுடைய ஹைக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு மேலே. பட் ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு வந்த கேண்டில் வந்து ரெட்டுன்றனால நம்ம இன்றைக்கி வந்து செல்லிங்க்கு தான் வந்து பார்க்கணும். நீங்கள் இந்த மாதிரி மேலே வந்திருக்குன்னு சொல்லிட்டு பிரேக் அவுட்டுக்கு வந்து எடுக்காதீங்க. இது வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி படி கிடையாது. ஸோ கீழே வந்து பாடி ஒரு ரெட் கலர் கலரில் பாடி வந்து கீழே லோ கீழே ஃபினிஷ் ஆகிச்சுன்னா மட்டும்தான் எடுக்கணும். ஸோ நமக்கு அப்படி ஆகலை. ஸோ இன்றைக்கி நம்ம என்ட்ரி எடுத்துக்க மாட்டோம். இது ப்ரீவியஸ் டே. இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கேண்டில் க்ரீனு, செகண்ட் கேண்டிலில் உங்களுக்கு பாடி வந்து மேலே ஃபினிஷ் ஆகிடுச்சு, ஹையை விட மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி வந்து என்ட்ரி எடுத்திருப்பீங்க பையிங்கு இது ஃபினிஷ் ஆனோன்னு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்கள் என்ட்ரி வந்திருக்கும். இது எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் நல்லா வந்து ரைஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அது எப்படி செட் பண்ணணும்னு கூட கேட்பீங்க. எந்த கேண்டில் வந்து மேலே போய் ஃபினிஷ் ஆகுதோ அதனுடைய க்ளோசிங்லேருந்து தான் நம்ம வந்து ஆக்சுவலி என்ட்ரியே வந்து எடுக்கிறோம், ஓகேங்களா? ஸோ அந்த கேண்டிலினுடைய ஆப்போசிட் சைடான லோவையே வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ இது வந்து 11,278 காட்டுது, நீங்கள் அங்கே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 278 நீங்கள் வந்து பை பண்ணியிருப்பீங்க. இதுக்கு ஸ்டாப் லாஸ் லோ வந்து பாருங்கள், 268 காட்டுது, ஒரு 15 பாயிண்ட் தான் வந்து இருக்குது. ஸோ நம்ம டார்கெட் வந்து 30 பாயிண்ட் சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டும் வந்து 1:2 ரேஷியோவில் வந்து ஈஸியாக வந்து கிடச்சிருது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பண்ணலாம். மார்க்கெட்டும் ஓப்பனிங்கில் இருக்க 15 மினிட்ஸில் தான் வந்து ரொம்ப வால்டைலாக இருக்கும். நம்ம அடுத்து யூஸ் பண்ணுறது செகண்ட் பிரேக் அவுட்டில் தான் வந்து நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணுறதுனால உங்களுக்கு பெரிய வால்டைலாகவும் இருக்காது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா. ஸோ ஈஸியாக இதில் நீங்கள் ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவும் ஈஸியாக வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ட்ரேட் பண்ணணும். ஓ அந்த கேண்டில் எடுத்துக்கோங்க, அந்த கேண்டிலுடைய ஹை நோட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அந்த ஹை பிரேக் அவுட் ஆகணும், அதுக்கப்புறம் அது மேலே வரதில் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. பிரேக் அவுட் ஆகிற கேண்டிலில் ஆப்போசிட்டே வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணையில் நிஃப்டியில் உங்களால் ஈஸியாக வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும். இது ரொம்பவே வந்து சிம்பிளான ஒரு ஈஸியான ஸ்ட்ராட்டஜி, பிகினர்ஸ்க்கு ரொம்பவே வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் இது ஒரு நல்ல மெத்தடாகவும் இருக்கும். நீங்களே வேணாலும் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிளாஸும் எடுக்கிறோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் லேண்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இது போன்ற நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நன்றி.